நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையான் படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி தேசாக இருக்க நிலையில தற்போது அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு. கடந்த சில தினங்களா அவரது உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில இந்த படத்தின் போது நிறுத்தி வைக்கப்படும். இதனிடையே கூலி படத்தின் ஷூட்டிங் வரும் 15ஆம் தேதி முதல் மீண்டும் ரஜினிகாந்த் இணைய உள்ளதா படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவிச்சிருந்தாரு. இந்த படத்தை தொடர்ந்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல ரஜினிகாந்த் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்நிலையில 33 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் மணிரத்னம் கூட்டணியில மீண்டும் ரஜினிகாந்த் கைகோர்க்க உள்ளதா தற்போது தகவல் வெளியாகி அது என்ன தகவல் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நடிகர் ரஜினிகாந்த் இயக்குனர் மணிரத்னம் கூட்டணியில 33 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானது தளபதி படம். மகாபாரத கதையோடு இந்த படத்தின் கதைக்களத்தை உருவாக்கியிருப்பார் இயக்குனர். இந்த படத்துல ரஜினிகாந்த் மற்றும் மம்முட்டியின் நட்பு மிகப்பெரும் அளவில் கையாளப்பட்டிருந்தது. மேலும் படத்தில் சாமி ஷோபியா உள்ளிட்டவர்களும் கேட்டிருந்தாங்க. இந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரும் அளவில் ரசிகர்களை கவர்ந்த தளபதி படத்தின் கதைக்களம் ரஜினியின் ஸ்டைலில் மம்முட்டியோட கேரக்டர் அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸ் ஷோபனா மற்றும் பானுபிரியாவோட அழகு கவர்ச்சி என இந்த படத்தோட சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம். இதனிடையே இந்த படத்துக்கு மணிரத்னத்தோட ஸ்கிரிப்ட் மிகப்பெரும் அளவில் துணை நின்றது. ரஜினியின் கெரியரில் பெஸ்ட் படங்களில் தளபதி மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் மணிரத்னம் கூட்டணி மாஸ் காட்டியிருந்தது. இவர்கள் மீண்டும் இணையாமல் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்த நிலையில் தற்போது இவர்களின் கூட்டணி மீண்டும் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. தற்போது ரஜினியோட வேட்டையன் படம் வரும் 10ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கு. இதனிடையே தற்போது அவர் கூலி படத்திலையும் நடிச்சுட்டு வராரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விசாகப்பட்டினத்துல கூலி படத்தின் ஷூட்டிங் நடந்து வந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரஜினியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால இந்த படத்தின் ஷூட்டிங் அவர் தொடர்ந்து பங்கேற்க முடியல. இந்நிலையில வரும் 15ஆம் தேதி முதல் அவர் கூலி படத்தோட ஷூட்டிங்ல மீண்டும் இணைவார் என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில அடுத்ததா நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்திலையும் நடிகர் ரஜினிகாந்த் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படங்களை தொடர்ந்து மணிரத்னம் கூட்டணியில் ரஜினிகாந்த் இணைவார் என்று தற்போது தகவல் வெளியாயிருக்கு. 33 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டணி மீண்டும் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தோட அறிவிப்பை ரஜினியோட பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி படக்குழுவினர் அறிவிப்பாங்க என்று தகவல் வெளியாகியிருக்கு. தற்போது கமல்ஹாசனோட தக் லைஃப் படத்தை இயக்கி வராரு மணிரத்னம். இந்த படத்துல மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. இதே போலதான் மணிரத்னம் ரஜினிகாந்த் கூட்டணி குறித்தும் விரைவிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். நீங்க மீண்டும் மணிரத்னம் மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைந்து தளபதி 2 படம் எடுத்தாங்கன்னா அதுல விஜய் கேமியோ ரெஃபரன்ஸில் வந்தார்னா நல்லா இருக்குமா இல்லையா மறக்காம உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போற ஒரு வீடியோஸ் முடிச்சுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.